நவம்பர் 25, 1991. நான் நாளில் ஞாபகம் இருக்குதா, தளபதி ரிலீஸ், தலைவர் பட ரிலீஸ்னா கேட்கவா வேணும். ஊரே பாலபிஷேகம், பட்டாசு, டான்ஸ்னு தலைவரை பார்க்க காத்து நிற்குது. ஆனால் நானு இந்த உலகத்தை பார்க்க காத்து நிற்கிறேன். ஏகமா போப்பா கூட்டமா இருக்கு சார். ஆமாங்க, தளபதி மட்டும் இல்லை, நான் அன்னைக்கு ரிலீஸ். சுற்றி அவ்வளோ இடம் இருந்தோம், ஒரே இடத்துல குறுக்க மறுக்க நடந்து நிற்கிறார்ல, இவர் தான் எங்கள் அப்பா. இவருக்கு நான் எப்போ பிறப்பேன்ற டென்ஷனை விட, நான் பிறந்து வளர்ந்து படித்து முடித்து வேலைக்கு போய் எப்போ அவருக்கு ரெஸ்ட் கொடுப்பேன்றது தான் டென்ஷன். பாவம், லேட் மேரேஜ் பாருங்க. ஒரே வயித்துல ஒண்ணா பிறந்தா அவங்க ட்வின்ஸ், ஆனா வேற வேற வயித்துல பிறந்தா அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நாங்க. என் ஃப்ரெண்ட் எழுதுனா அவனை பார்த்து நான் எழுதுனேன். அவன் 222 எழுதினா கூட நான் எழுதியிருப்பேன், ஏன்னா அது என் ஃப்ரெண்டு. கை நீட்டு நீட்டு, மழை மழையில விளையாடுறீங்க, போ கிளாஸ்க்குள்ள போ போ. ஏய், அடிச்ச போது சிரிக்காத சிரிக்காத போ. அவங்க கொடுத்தது பனிஷ்மெண்ட்ன்றது அவங்க சொன்ன அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன, ஆல் டைம் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான் நான், அவ்வளோ கெத்து. இவர் தான் ரமணன், எங்கள் ஏரியாவில் பெரிய ஆள், பிஸ்னஸ் மேனே, வெயிட்டு கை, எப்படி வேணால் சொல்லலாம். நல்ல மனுஷன், ஆனால் என்ன, எங்களை திட்டி திட்டியே எங்களுக்கு எதிரியா. எனக்கு வச்சுருக்க வணக்கத்தை வாத்தியாருக்கு வைங்க, பாஸ் ஆகுது ஆவீங்க, சோத்தை பாதுகாக்க மூவேந்திரர்கள். அவ்வளோதான், அவர் சொன்ன மாதிரி வணக்கம் வச்சு தான் 9th வரைக்கும் பாஸ் ஆனோம். ஆனால் 10th தக்க மாட்டேங்கும். மொத்த வணக்கத்தையும் கடவுளுக்கு வச்சுட்டு, இனிமேல் நாங்கள் உன்னை நம்புறதும் நம்பாததும் உன் கையில் தான்ப்பா இருக்குன்னு ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம் ஹாலில் போய் உக்காண்டோம். நான் நாம் உக்காந்தா போதுமா, நம்ம பக்கத்தில் யார் உட்காடுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஒண்ணுமே படிக்கலாம், பார்த்து எழுது, சரியா தெரியல எதுவுமே. லாஸ்ட் 10 மினிட்ஸ் மோர். சீக்கிரம் சீக்கிரம் ஹரியப். முடிஞ்சு, 10th ஃபெயில். அதுக்கப்புறம் எவ்வளோ முக்கியம் அதை தாண்ட முடியல. படிப்போட சேர்த்து பொண்ணுங்க மேலே அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. நமக்கு நாமேனு இருந்தோம். ஏய் என்னடா, அப்பா செத்து 2 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் அழுது நிற்கிறா. டேய் விட்றா. சரி, உங்கள் அப்பா எப்படி செத்தாரு? என்னடா தெரியாத மாதிரி கேட்குற, நீ சொல்ல. ஸ்ட்ரோக்கடா. 2 ஸ்ட்ரோக்கா 4 ஸ்ட்ரோக்கா? சிரிங்கடா, நல்லா சிரிங்க. 10th ஃபெயில் ஆகி இங்கே வந்து உட்காந்துங்க. உட்காந்த இடம் பாரம் தாங்க முடியாமல் இடிஞ்சு விழுந்துருச்சு, அப்பவும் சிரிக்கிறீங்க. உங்கள் அப்பா செத்து 2 வாரம் தான் ஆகுது, அந்த சந்தோஷத்தில் சிரிக்கிறியோ? நீ எல்லாம் சத்தியமாக உருப்பட மாட்டீங்களா? ஒரு நிமிஷம், ஒரு 20,000 அந்த கொடுங்க. ஏன், செத்து போன பொண்டாட்டி கூப்பிட்டு ஹனிமூன் போறியா? நீ வேற 20,000 30,000 போயா? என்னப்பா, போன வாரம் நம்ம சண்முக கணக்கு நீங்க தானே சமைச்சீங்க?
ஆமாப்பா. சூப்பராக இருந்துச்சு தாத்தா. தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் ஒரு ஒருத்தர்கிட்ட மட்டும் வேலை செய்கிறீங்க, ஊரில் ஆயிரம் கல்யாணம் நடக்குது, நீங்கள் தனியாக பண்ணலாம்ல? ஆயிரம் கல்யாணம் நடக்கலாம்ப்பா, அதில் 800 கல்யாணம் இவர் தானே பண்ணுறாரு, அதனால தான் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன். கல்யாணம்னா நம்ம ஏரியாவில் இவர் தான் கிங்கு. அவர் வேணால் கிங்காக இருந்துட்டு போட்டோம், நாங்கள் ஏன் அட்லீஸ்ட் ஒரு சிப்பாயாக இருக்கக்கூடாதுன்னு யோசித்தோம். ஆனால் முடிவெடுக்கதா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட்னா சுமார் ஒரு 7.5 வருஷம் ஆயிடுச்சு. புதுசாக இந்த மாதிரி ஒரு தொழில் இறங்கிறதுக்கு அனுபவம் வேணும்னு சொல்லுவாங்க. எங்ககிட்ட கொஞ்சம் அறிவும் நிறைய உழைப்பும் தான் இருந்துச்சு. அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஜீனா ஜிஎஸ்டியாக வந்து நிற்பானுங்க. வாழ்க்கையில் நம்ம பண்ணுற முதல் வேலை மணி டேட்டா பேஸ்லாம் கரெக்டாக இருக்குதா? அதிகமாக எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியாச்சு. எவ்ரிபடி, நீ எந்த ஏரியாவில் போன? பார்த்தா தெரியல, சந்திரமண்டலம். ஏய், டேட்டா பேஸ் தான் நனைஞ்சிடாது. ஏய், நான்லாம் நடந்ததை கேட்ட தாண்டா வேலையை செஞ்சேன். இது வேலையை கேட்ட தாண்டா நினைவே செஞ்சேன். ப்ரௌடு வேலைக்காரன். உள்ளவை உள்ளவை, இதெல்லாம் ஒரு குழப்பாடா? இனிமே இதுதான் நம்ம குழப்பு. சரி, அடுத்து அடுத்த என்ன? இடமும் காசும் உசார் பண்ணும் பிரிட்டிஷ். அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன், உங்கள் டாடிகிட்ட கேட்க வேண்டியதானே? கமனர் மணி, நீ வேற. உனக்கு உங்கள் அப்பா இல்லாததும் ஒன்று தான், எனக்கு இருக்கிறதும் ஒன்று தான். ஏமணி, உங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தால் கொடுத்துருப்பார்ல? எங்கள் அப்பா ரொம்ப தங்கமான மனுஷன்டா. அவர் சாகிறப்ப கூட ஒரு சின்ன பெட்டியை கையில் கொடுத்துட்டு தான் சேர்த்தார். இப்படி தானே நானும் பார்த்தேன். உள்ளே திறந்து பார்த்தா காசு பண்ணலாம் இல்லை, பழைய பேப்பர் தானே இருந்துச்சு. கிட்டிங்க நொச்சு குப்பத்தை சேர்ந்த வே ஆறுமுகசாமி ஆகிய நான் தம்புச்செட்டி தெருவில் உள்ள எனது பூர்வீக சொத்தான எனது கடையினை என் புதல்வன் மணி என்கிற ஆ மணிகண்டனுக்கு சுயநலனுடன் திரைய முடித்து வைக்கிறேன். என்னடா நேரத்தில் இங்க பண்றீங்க? அந்த கடை முதலாளி கூட இப்படி காவ காக்க மாட்டானா? என்ன கடையை வாங்க போறீங்களா? அவர் பெட்டியும் ஆளும் டவுசரும், நீங்க மூணு பேரும் வேலைக்கு போனா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். சரி போங்க. எங்க வாழ்க்கையில நடந்த முதல் நல்ல விஷயம்னா அதுதான். வாக்கிங் போறது இருக்கு. ஒன் டூ த்ரீ. ஏய், வரே போ, வரே போ. பெரிய மனுஷன் என்ன மாலையோட வர்றாங்க? அவங்களுக்கா நமக்கா? கனவு இல்ல, நிஜம்தான். சொல்றீங்க? இன்னும் இல்லைண்ணே. ஏன்? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா அம்மா அப்பாட்ட சொல்லிக்கலாமே. முடியலடா, முடியலடா. டேய், முடியலடா. கண்டிப்பாக வரணும்ண்ணே. ஆஹா, என்னாச்சுண்ணே? நான் ரெண்டு நாள் அவசரமாக வேலூர் போகிறேன்டா. ஐயோ, என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு எப்போவுமே உண்டு. சரியா? வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிண்ணே. இருக்கட்டும், இருக்கட்டும். அண்ணே, அப்படியே எனக்கு இருக்கீங்க. ஓஹோ, அப்படியே எனக்கு ரெண்டு கால்ண்ணே. பாடியெல்லாம் செம்ம ஃபிட்டாக வச்சுக்கிறேன் நான். சூப்பர்ண்ணா. நிஜமா பொய்யா? பார், நாங்க மூணு பேர் சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கோம்ப்பா. உங்க மூணு பேர் மூஞ்சிய பார்த்தா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ண மாதிரி தெரியல, என்ன ஒளிச்சுக்கிட்ட முடிவு பண்ண மாதிரி தெரியுது. ஏன்பா, இந்த லாஸ்ட் 7 வருஷத்துல எப்பயாச்சும் எதனா வேணும்பானு கேட்டுப்போமா நாங்க? கரெக்ட். அப்புறம் ஏன் 10th ஃபெயில் அட்டெம் பண்ண ட்ரை பண்ணிக்க முடியல? நான் ரோட்ல போகும்போதும் வரும்போதும் என் முன்னாடி வெக்கம் இல்லாம சும்மாவே 7 வருஷமா உட்கார்ந்து இருந்தீங்களே, நான் ஏதாவது கேட்டனா? நீங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக என் நிம்மதியை கெடுக்க பார்த்தீங்க. அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்.
சிவா டாடி, நீங்க ஒண்ணு சும்மா தர வேணாம். எங்க லோனா கொடுங்க 15 லட்சம். 1 இயர்ல திருப்பி கொடுத்துறோம். 15 லட்சம்க்கு எவ்வளவு ஜீரோன்னு தெரியுமா? ஆ, தெரியுமே. 4 கிரில்ல என்னங்க பிரசாதம் எடுத்துட்டு வந்து ஏய் வாங்கடா. என்னடா இப்படி இருக்க? நல்லா இருக்கேமா. எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிமா. நம்ம நம்ம சொந்தக்காரவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே என்னடா அப்பா ஏதோ கோச்சிட்டு போறாரு. பிசினஸ் பண்ண பைசா கேட்டோமா, அதுக்கு என்னவோ சொத்தையே கேட்ட மாதிரி கோச்சிக்கிறாரு. ஐயோ கடவுளே, நான் முதல்ல நல்லா இருக்கணும். மா, நீ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறியா? அப்பா மீறி என்னால என்னடா பண்ண முடியும்? என்னால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றேன். மீதிய நீங்க ரெடி பண்ணிக்கிறீங்களா? இந்தடா காசு கிடைப்பது. எஸ் குடு குடுங்க. இந்தா. ஆ என்னடா பத்தாது. ஆ தெய்வ தாயே, போடுங்க. இந்தா. ஹாப்பியா? போதும், இப்படி வாங்க பிடிங்க. ஏண்டா எல்லாமே கவரிங் மச்சான். உங்க அப்பா வச்சு பரவாயில்ல, டைரக்டா மூஞ்சி மேல இல்லைன்னு சொல்லிட்டாரு. உங்க அம்மா டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாங்க. இதான் பிளான். என்ன சத்த மாட்டே வருது ஆளே தெரியல. கண்ணாடியை கழட்டு போ. ஓ எங்க இருக்கியா? ம், சொல்ல. இவன் தான் ஆளு. இவனை பார்த்தா கேப்சிகோ குடமிளகா பெங்களூர் தக்காளி மாதிரி இருக்கானே. அந்த பண்ணாரே விடு, இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த ஊரை விட்டு ஓடணும். எவ்வளவு அமௌண்ட் செலவானாலும் பரவாயில்ல. நீ ஏன் பாக்குறதுக்கு பெரிய ஐட்டக்கார மாதிரி தானே இருக்க? நீ ஓட விடலாமே. முடியாது, எங்க ஏரியா பையா, அதனாலதான் வெளியில இருந்து ஆளை கூப்பிடுறேன். அப்படியா? ஓகே மச்சி. சொல்லு மாமே. புது பையன், பூஜை பண்ணும். நீ ஃப்ரீயா? ஃப்ரீ தான் மாமே. எந்த ஏரியான்னு சொல்லு. எந்த ஒரு நிமிஷம், எந்த ஏரியா? குயில் தோட்டம். குயில் தோட்டம், குயில் தோட்டம். இப்ப குயில் தோட்டத்துல தான் நாங்க இருக்கிறோம். 100 அடியா இருக்குது. சரி வாரே வை, ரைட் முடிச்சிடலாம். ஒரே வேண்டா கூட. இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. எல்லாமே 100 ரூபாய் நோட்டு. எல்லாமே பிச்சை எடுக்க விட்ட கலெக்ஷனா? கரெக்டா முடிச்சிடணும். தெரியுதுரா? என்ன தெரியுது? நாம உருப்பிட மாட்டோம். கிளியரா தெரியுது. நீ ஏன் ஏமாச்சா அப்படி சொல்ற? நாளாகிறவன் நமக்குன்னு பெருசா வச்சுக்கிறேன். கண்டிப்பா நல்லா வச்சிருக்கான். எங்க அப்பா இல்ல பச்சா? ஆமா அரவிந்த், அவர் அப்படிதான் கலாய்ப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனா எங்க அம்மா அப்படி கலாய்ப்பாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பச்சா. ஆனா நான் எதிர்பார்த்தேன் மச்சா. என்ன நாய் அர்ச்சனை தட்டு தேங்காய் கை வைப்பான் நான் எதிர்பார்த்தேன். குண்டு, எனக்கு வர்ற கோத்துக்கு இந்த குண்ட வாயெல்லாம் வச்சிரும் சொல்லுவே. நாங்களும் தெரியல. யாரு உங்க அண்ணனுக்கு? தான் என்ன பத்தி தெரியல மச்சா, சொல்றா. எங்கெல்லாம் அநியாயம் தலை தூக்குதோ அங்க இவன் அநியாயம் தலை விரிச்சாடும். எங்க அந்த கேப்சிகோ டமாட்டோ? விட்டு ஓடிரு.
என்ன விஷயம் சொல்லல, அதுக்குள்ள இந்த ஓட்டம் ஓடுறாரு. என் பிள்ளை என்ன தெரியலையா? I don't know.
வாயா ஒன்னிடா மண்டை. அவன் ஓம் பையனாம்ல, அதான் அவனை ஓட விட்ட காசு அவன்கிட்டயே கொடுத்து ஆட விட்டுருக்கேன். பசங்க நல்லா வருவானு. இந்த பார், உன்ன மாதிரி எனக்கு ஒரு அப்பா இருந்தனால தான் நான் இப்படி இருக்கேன். உன் ஸ்தானத்தில் நான் நின்றுட்டு இருக்கேன். இனிமே அந்த பசங்களுக்கு ஏதாவது கோளாறு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, பேமெண்ட்டே வாங்காம உன போட்டு தள்ளிடுவேன். ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணு. பசங்க நல்ல பிரியாணி போட்டிருக்காங்க, வயிறார சாப்பிட்டு வாழ்த்துட்டு போகலாம். கண்டிப்பா சொல்றேன், நீங்க மூணு பேரும் நல்லா வருவீங்க ராஜு. சும்மா சப்பட்டு பிசினஸ் மட்டும் சூடு பிடிட்டோம், அப்புறம் பாரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போய் சரக்கிலே உன்னை முக்கிய எடுக்கிறேன். ரொம்ப நாள் காண இதெல்லாம் சிவாவெல்லாம் நடக்குது. நீ வேணா பாரு, இனி தெரியும். அதெல்லாம் கரெக்டு. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இப்போ போய் நீ தண்ணி அடிக்கலாமா? கூடாதா? ஆனால் நான் ஒரு மனவழிக்காக தண்ணி அடிக்கிறேனே, அது சிவாக்கே தெரியும். ஏய் ஆம்பளை தெரியவே மாட்டியா? பொண்ணுகள் ஆனா நல்ல பொண்ணுங்களுக்கு பஞ்சம் இருக்கு. கரெக்ட். இதெல்லாம் உன்னை லவ் பண்ணி ஏமாத்துவான், அதெல்லாம் நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? பெரிய இவன் அவன் எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும், எனக்கு என்ன பயமா? இவனுங்கெல்லாம் லவ் பண்ணாலும் குடிப்பானுங்க, லவ் ஃபெயிலியர் ஆனாலும் குடிப்பானுங்க, இவனை மாதிரி ஏமாத்தினாலும் குடிப்பானுங்க. குடிகாரனுங்க, வாடி போலாம். நீ எல்லாம் ஒரு பொம்பளை புள்ள தானே, அடக்க உடக்கம்னா என்னன்னு தெரியாது. போடுற டிரெஸ் தான் இப்படின்னா பண்ற விஷயம் இப்படிதானா? என்னத்தான் இருக்கீங்க, நாம பாக்காத கேசா? நான் எஸ்டேட் பேசுறேன், கிளம்புங்க. சரி சார், கிளம்புங்க சார். என்ன வீரராகவன், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? தப்பு என் பொண்ணு பேர்ல தான், ஆனா அந்த பையன் பண்ணதும் சரியில்லை. ஃபேர் டீலாம் முடிய. ஓகே, ஹாஸ்பிட்டல் செலவு வேணா நான் பாத்துக்கிறேன். ஓகே வா. சேகரனே, இந்த சேர்லாம் காலையில் நாலு மணி போட்ட சொல்லுங்க. என்னண்ணா வேலை நேரத்தில் தூங்கி நிற்கிறாரு, நீயும் பார்த்து நிற்கிற, எழுப்பி விடுண பிரதர். பேனர்லாம் ரெடி இல்லை? எல்லாம் ஓகே பிரதர், தெரிக்க விடுறோம். ஏய் தம்பி, உனக்கு உண்மையிலே சமையல் தெரியுமா? அவ்வளோ பெரிய கைவித்தக்காரனாங்க, ஒரு கேரட் சேப்பாட்ட தெரில. சிவா, இப்படியே லொல்லு பண்ணி இருந்தானா என்னால் வேலை செய்ய முடியாது. உன்னை ஒழுங்காக கூட்டு போ. வந்துடுறா, கைஞ்சு போ. சரி மனுஷனு போய் கேரட்டை. ஏய் போடா இடி. நாங்க ஹாப்பியா? எல்லாம் ஓகே தானே? ரொம்ப தேங்க்ஸ்ங்க, என் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாம இந்த கல்யாணத்தை ஃப்ரீயாவே நடத்தி கொடுக்கிறதுக்கு கண்டிப்பா மறக்க மாட்டோம். என்னங்க பயம் காட்டுறீங்க? ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை மட்டும் தான் ஃப்ரீயா பண்ணி தரோம்னு சொன்னோம். நாளை பின்ன நீங்களா தான் பிசினஸ் பிடிச்சி கொடுத்து எங்களை எப்படியாவது மேலே தூக்கிவோம். எப்படியும் ஃபியூச்சர்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்ல? கண்டிப்பா பிரதர், எங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட மேரேஜ் எல்லாத்தையும் உங்களுக்கே ரெஃபர் பண்றோம். அது போதும். ராஜு எங்க? எங்கடா? டேய் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். ஏ ஃபோன் சார்ஜ்ல போட்டு போட்டு. டேய் அது சார்ஜ் போட்டு சுவிட்ச் போட்டியாடா? வேலை சரி டைம்ல குடிக்காதே, எத்தனை வாட்டர் சொல்றது உனக்கு? குடிக்கும்போது ஏன் வேலை கொடுக்குறீங்க? இல்ல கொஞ்சம் தான் குடிச்சேன், உனக்கே தெரியல. நான் ஏச்சி போடா தள்ளி. டேய் யாரா நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளா? இந்த ஏரியாவில் ஏன் ஆர்டர் கேன்சல் பண்ணதே தப்பு. அந்த ஆர்டரை எடுத்தவன் எவன்டா? ஓஹோ,
வேலை வெட்டிக்கு போகாம ஊரை சுத்துறீங்களே, ஏதாவது வேலைக்கு போங்கடான்னா ஏன் பிசினஸுக்கு ஆப் போய்க்கிறீங்களா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? பிஸ்னஸ் நான் விளையாட்டா போச்சு உங்களுக்கு. காலையில் 8:30 கடை திறக்கணும்னா 4 மணிக்கு எந்திரிச்சு வருஷம் 365 நாளும் தூக்கத்தை தொலைச்சு உழைச்சிடறேன் அந்த பிஸ்னஸ்ஸு. என்னைய பெற்ற அம்மாவும் சரி, நான் பெற்ற பிள்ளைகளையும் சரி, மாசக்கணக்கில் முகத்தை கூட பார்க்காம உழைச்சிருக்கேன்டா. இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல சாப்பிட்ற சாப்பாடு செரிக்க கூட நேரமெல்லாம் அலைஞ்சிருக்கேன். டேய், ரியோவை பத்தி பேசுறவனெல்லாம் ஒலிம்பிக்ல ஓட முடியாது, ஜியோ பத்தி பேசுறவன் அம்பானி ஆக முடியாதுரா. டேய், இந்த பிசினஸுக்காக பரம்பரை பரம்பரையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நான் செதுக்கிருக்கேன்டா. ஹலோ, எங்க வந்து என்ன டைலாக் பேசுங்க? கிளம்பே. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால உங்களை கூப்பிட்டோம். ஆனா எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், அதனால நாங்க கொஞ்சம் அப்படி இப்படி நானா கூட நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க. வந்திலாம் ஓகே. ஓகே ஓகே. சிவா, ஏய் ட்ரங்கன் வங்கி போடா. ஷோ குப்பி மச்சான், என்ன கிலோ வந்துட்டீங்க? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப நன்றிங்க, சத்தியமா மனசார சொல்றேன். உங்க நல்ல மனசுக்கு நீங்க மூணு பேரும் எப்பவுமே இதே மாதிரி ஒத்துமையா இருப்பீங்க. உங்களோட பிசினஸ் வெற்றிகரமா அமைய எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. நாங்க ஃபர்ஸ்ட் பண்ணி வைக்கிற மேரேஜ், நானும் மனசார சொல்றேன். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க, உங்க பெத்தவங்க உங்களை ஏத்துப்பாங்க. எங்க வீட்டுல ஏத்துக்குவாங்க பிரதர், ஆனா இவங்க வீட்டுலதான். அதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாங்க, தைரியமாக இருந்தா. உங்களுக்கு ஆக்சுவலாக கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கோம். எங்கடா ஏய் தாதா, கிஃப்ட் வாடா 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 வாடா. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் உங்கள் பசங்க கல்யாணத்தை நடத்தி வச்சோம். எங்களால் எவ்வளோ கிராண்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ கிராண்டாக பண்ணி வச்சோம். ஆனாலும் உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை. ஏன்னா இந்த கல்யாணத்தில் நீங்கள் இல்லை. ஆக்சுவலாக லவ் பண்ணுற எல்லாருமே அவங்க அம்மா அப்பா முன்னாடி தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் சில காரணங்களால் வேறு வழி இல்லாமல் அவங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்காக அவங்க உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரியும், என்றைக்குமே அம்மா அப்பா சுயநலவாதிங்க கிடையாது, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தான் சுயநலவாதி. இன்னும் சொல்ல போனால் லவ் பண்ணதுக்காக சொந்தக்காரங்களுக்கு பயந்து பெத்த பிள்ளைங்கள கொல்ற அளவுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பிள்ளைங்கள கொல்லணும்னு நினைக்கிற அவங்களுக்கே அவ்வளோ இருக்கும்போது வாழணும்னு நினைக்கிற பசங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? நீங்கள் வேணால் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் கல்யாணம் பண்ண எந்த லவ்வர்ஸை வேணால் கேட்டு பாருங்களேன், அந்த தருணம் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஒரு மறக்க முடியாத பெரிய சோகமாக தான் இருக்கும். உங்க சம்மதம் இல்லாம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கு இதுக்கு மேல ஒரு தண்டனையை கொடுக்க முடியாது. நான் அதுவும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. தேங்க்ஸ். ஆ என்னடா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், சும்மா சீன் பண்ணிட்டோம். நிஜமாவா? ஆமா, வந்து பாத்துறதா தெரியும். இங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தா, சாரி சமைச்சிட்டு இருந்தா எப்படி தெரியும்? அதாவதுமா என்ன வேலை பண்றோன்றது முக்கியம் இல்லை, அதை கரெக்டா பண்றோம்ன்றதுதான் முக்கியம். சார், யார் வேணும்? சிவா சார் இருக்காரா? சிவா சாரா? சிவா சார் இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் பா, நாங்க இல்லாமலேயே எங்க பொண்ணு கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி. சத்தியமா சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நீங்க புண்ணியம் செஞ்சிருக்கணும். என்னம்மா பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? கல்யாணம் பண்ண இவங்கெல்லாம் இதே சந்தோஷத்தோட இருக்கணும்னா நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்து காட்டணும், சரியா? அப்ப நாங்க கிளம்புறோம், கண்டிப்பா நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணும். கண்டிப்பா. சரிமா, வரேன். வாங்க சார், வரேன். வரங்க பிரதர். தேங்க்ஸ் பிரதர், ஜாலிதான், ரொம்ப ஹாப்பி. அப்புறம் பிரதர், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் லவ் பண்றத பார்த்தேன், அவங்களுக்கு வீட்ல சப்போர்ட்லாம் இருக்கா இல்ல நாம தான் பண்ணி வைக்கிறோம் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. கேட்டு சொல்றேன். பை பிரதர். நீங்க எல்லாம் இத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்கன்னு, ஆனா என் பிள்ளைய பாத்தீங்களா, ஒரு குடும்பமே வீடு தேடி வந்து வாழ்த்திட்டு போறாங்க.
அவனுக்குள்ள ஏதோ இருந்திருக்குங்க. நாமளே பிசினஸ் பண்ணா காசு கொடுத்துக்கலாம். நீங்க தான் அவனை எப்ப பார்த்தாலும் ஒரு முட்டாளாவே பாக்குறீங்க. ஏய், அவன் துட்டு கொடுத்து ஆல் செட் பண்ணி கூட்டி வந்திருக்கான்டி. அவனா போய் நம்பிட்டு பா பா பா. நான் பா பாவம் பண்ண உனக்கு நானு. ஏன் பா இப்படி கேவலமா திங்க் பண்ற? ஏமா, நிஜமாவே இவர்தான் அப்பாவா? அடி செருப்பால. அம்மா டென்ஷன் ஆவறாங்க. அந்த ஒரே காரணத்தால நம்புறேன். மணி 8:30 ஆகுது, இன்னும் கடை திறக்கல. வியாபாரம் பண்ற லட்சணத்தை பாரு. வந்துடா, கடையை திறடா. மணிங்கண்ணா. டேய் ராஜங்கடா, சொல்லிட்டு போனா தானே தெரியும். அடிக்கடி எங்கேயோ போயிடுறான், நீயும் கேட்க மாட்டேறண்ணா. இந்த டீ எங்க மேய்து இது? சாரி சாரி வந்துடா பாறா. தெரியாம விஷன் சாரி. ஐயா வந்துச்சே. ஏய் நீடே சின்ன கைமா இருக்குடா. தோர உட்கார்ந்தே தான் சொல்வாரா? பதில் தட்டுப்படா. பதில் தானே தப்புச்சு. क्वेश्चन மட்டும் டஃப்பா கேக்காதீங்க பிரதர். ஐயா ஏய் இச்சதுக்கு பதில் தட்டுப்படா. என்ன பண்ணு போ? ஏண்டா சும்மா கர ஃபேமிலி மேல இஸ்டி அப்படியே போடுயா நீ? அச்சனா கொளவேனா இடுவா. ஒழுங்கா ஹாஸ்பிடல் கூட்டி போ. டா ஆட்டோ வருது பாரு. ஒத்தே 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 தள்ளு. வாடா வாடா. என்ன வேலை செய்யற? நீ வாடா. எங்க வேற முதல்ல டேய். அண்ணா ஆட்டோ கே கிட்ட காசு இல்லனா? அண்ணா காசு இல்லனா செயின் போடு. அண்ணா செயினுக்கு அப்போட வைப்பு தர. நீ வரடா. அண்ணா பைக்கா எடுத்துக்கினா. அண்ணா அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆகிட்டான், உயிர் போய் பானா இல்லையா கூட தெரியலடா. கம்னிருனே தலையில சின்ன அடி, அதுக்கு போய் உயிர் போயிரு. இது போயிருந்துட்டு இருக்கீங்க. என்னது சின்ன அடியா? நேரம்பிட. ஓ வாடா செல்ல ராபிட்ட, வாடா வாடா. எப்படி ஆகுது? கேரக்டர் தான இறாரு. ஏனா கத்துற? யா சும்மாரியா? நெக்ஸ்ட் ஆச்சு சார். அவரு குடிச்சிருக்காரு சார். தெளிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வாங்க, ட்ரீட்மென்ட் பண்ணிக்கலாம். உன வச்சு ஒரு பண்ணல. கம்னிரா. ஹலோ பிரதர், குஷ்டிக்குதா இருக்குது இவரு? என்னப்பா கரெக்ட்டா சொல்றான்? குஷ்டிந்தா கால்ல கட்டி சாட்டா போல. இத போய் ஏதோ பெருசா பேசி நிக்கிற. யோ சும்மா தானே நின்னுந்தோம். நீ தானே யா வண்டி எடுத்து வந்து முட்டின. இப்ப எப்படி அவன் வேலைக்கு போவான் அதெல்லாம் தெரியாது. 10,000 ரூபாய் வை இல்லன்னு வச்சுக்கோ. அவ்வளவுதான் எனக்கு நா என் ஃப்ரெண்ட் உன்கிட்ட பேசணுமா? மூஞ்சே தெரியாத ஆளுகிட்டலாம் பேச முடியாது. இல்லடா அவருக்கு வர சொல்லி. அச்சா நீ அங்கேயே இரு, நான் வர வரைக்கும் காசை மட்டும் வெளிய எடுத்துறேன். ஓகே. போயிலம்பா. என் ஃப்ரெண்ட் வரோம். ஆ வர்த்தா வந்து நான் கைட்டுவானா? நாளா நாயத்துக்கு தான் அநியாயத்துக்கு. வா மண்டே கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல பார்த்தா சரியாவாதா? நான் இல்லங்க, அவன்தா. என்ன பாஸ் ரத்தம் கேக்குறீங்க? அடிபட்டு ட்ரீட்மென்ட் பண்ணி கேட்ட பாஸ். எந்த ஹாஸ்பிடலும் ஓகே பாஸ். டேய் டேய் இவன் தான்டா பிரைவேட் ஹாஸ்பிடல் கேட்டான். இந்த தெய்வத்துக்கு கோசம் தான் உன்ன சும்மா விடுறேன். இல்ல நாங்க சீனா பார்த்தால நியாயத்துக்கு மட்டும்தா அநியாயத்துக்கு கூட்டு பேர் குண்டு. எப்படி புள்ளி அடிக்கிறானுங்க பாரு.
ஏ ஃபோன் அடிக்குது பார், ஃபோன் அடிக்குது. சொல்றா. ஏய் கஸ்டமர் வந்துறாங்கடா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சமாளிச்சு நேர் வந்துறேன். என்ன தைர சமாளிக்கிறது? ஹலோ. மச்சான், நான் ஏன் இங்க வந்தேன்னா உன்னை கேட்கவே இல்லையே. எங்கடா போய் தொலைஞ்சீங்க? கமிங் சூன் சார். பெரிய கஸ்டமர் போல. ஒரு நிமிஷம் சார், ஜூஸ் ஜூஸ் சாப்பிடுங்க. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல பிரதர், சொல்லுங்க சார். நான் ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ். ஓகே சார். என் பேத்தியோட கல்யாணத்தை ரொம்ப பிரமாதமாக பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். எதை என் பேரை சொன்னான்றதுக்காக இங்கே வந்திருக்கேன். நல்லபடியாக பண்ணி கொடுப்பீங்களா? தெரிஞ்சு விடலாம் ஜி. என்னப்பா கல்யாணத்தை பற்றி பேச வந்தால் இந்த பையன் தெரிக்கப்பட்டுருவேன்னு உளறிக்கிட்டு இருக்கா? இல்லை சார், சூப்பராக பண்ணிடலான்றத தான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண கல்யாணம் இல்லை, விஐபிஸ்லாம் வர கல்யாணப்பா. புரியுது சார், நீங்கள் நம்பி கொடுங்க, நாங்கள் சூப்பராக பண்ணித்தரோம். ரொம்ப கிராண்டாக பண்ணணும். கண்டிப்பாக பண்ணிடலாம் சார். நீங்கள் பொண்ணு பேர், பையன் பேர், மற்ற அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் சொல்லுங்கள். மாப்பிள்ளை பேர் சதீஷ், அக்கா பேர் பிரியதர்ஷினி, நம்பர் 6 பெரியப்பிள்ளை ஸ்ட்ரீட், நம்ம பூக்கடை. சார் மணிக்கணும், நீங்கள் வேறு யாரையாவது வச்சு பண்ணிக்கிறீங்களா? என்னது கிண்டல் பண்ணுறீங்களா? ஏதோ என் பேரன் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக இங்கே வந்து உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. வேறு வேலை இல்லாமலாம் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை சார், எங்களால் முடியாது, நீங்கள் வேறு யாரையாவது வச்சு பண்ணிக்கோ. என்னங்கடா விளையாடுறீங்களா? ஏய் வாடா. கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறீங்களா? என்ன மரியாதை? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எடுக்கிறது பிச்சை, ஏறுறது பல்லாக்கு. சார் அவன் ஏதோ டென்ஷனில் பேசுகிறான். என்ன டென்ஷனில் பேசுகிறான்? பேசுகிறேன். எனக்கும் டென்ஷனில் பேச தெரியும். டேய் இவனை விட்டு 1008 கடை எந்திரிச்சு வாடா. சார் 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 பண்ணிட்டீங்க. இவங்க ஒரு ஆளு, இவங்க ஒரு ஆஃபீஸ். ஜி நீங்களா சொல்லுங்க. தாத்தா வேற எதுவும் கோவத்தில் பேசிட்டான். உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக எங்களை வச்சு தான் விளையாடுவீங்களா? ஒரு பெரிய இடத்துல எப்படி பேசணுன்றத விவசாய வேணாம், எல்லாம் ஒன்றே சொல்லணும். சார் இங்கே வாங்க. இதோ இங்கே ஒரு கடை இருக்குல்ல, வாடா பிஸ்னஸ் பண்ணுற மூஞ்சியில். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். வணக்கம். வாங்க வாங்க தம்பி, வாங்க. வணக்கம் சார். சார் என்ன விஷயம், யார் கல்யாணம் உங்களுக்கா? இல்லைங்க, என் பேத்திக்கு. அப்படியா? உங்க மியூசிக் டைப் போட்டா உங்களுக்கே கல்யாணம் பண்ண போல இருக்கு. மரியாதை தெரியாத பசங்க சார், நான் கவுன்சிலர் தான் இருந்தேன். அவன் பாக்குற வேலைக்கு தானே விவரம் கேட்கணும். இவனுக்கு எதுக்கு பொண்ணு பேரும் மாப்பிள பேரலாம்? நான் ஆல்பம் காமிக்கிறேன், நீ இடத்த பார்த்து பிடிக்குதான்னு சொல்லுங்க, தேதிய சொல்லுங்க, டக்குன்னு முடிச்சிருவோம். டேய் அந்த ஆல்பம் தேடு, சீக்கிரம் கொண்டாடா. இந்தாங்க இதில் இருக்கிற மண்டபத்தெல்லாம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்க. எனக்கு இப்போ ஆல்பம்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். வேண்டாம், அதனால நேரடியாக போய் மண்டபத்தை பார்த்துடலாம். தாராளமாக பார்த்துடலாமே. நம்ம வண்டியில் வாங்க, பேர நான் ட்ராப் பண்ணி சொல்லிடுறேன். மரியாதை, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், கடையை பார்த்துக்க. பிக்கப்புக்கு BMW. ஏய் எவ்வளவு பெரிய ஆர்டர், ஏன்டா அப்படி பண்ண? சட்ரா சாத்து. ஆ சாத்ரா. ஏய் சாத்ரா, மூடி சரலனா கடைய மூடு. ஒரு கட்டிக்கு நான் படுற ராடு இருக்கு. Bro, can I sit here? Thank you. Thank you. மச்சா, thank you. ஏன் மேல இருக்கிற காண்டெல்லாம் கஷ்டப்பட்டு காட்டாதனா? நீ என்ன காண்டார மாதிரியா பண்ற? மல்லியா பூ. ஏய் மணி, நீ கம்முன்னு இருக்கியா? நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய் நான் கேட்கும் நினச்சதான் அவனும் கேட்குறான். நீ கேளு மச்சா, நாயம் இது கேட்குது கரடி. லோ, நாங்கள் கடையோட ஓனர், எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீ ஓனர், நீ ஓனர் நாங்க சொல்லிதான் உனக்கே தெரியும். பாலிடிக்ஸ் பேசுற, கடலை வச்சு வாய உடைக்கிறேன் பாரு. சரி நானே கேட்கறேன், சொல்லு. சொல்லி ஆகணும் இல்ல? சொல்றா, எதுக்கு அந்த ஏரியாவுக்கு போன? நானும் ஃபேமிலி மேட்ரு, இதை போய் என் வெளியே சொல்லிட்டுன்னு யோசிச்சேன். அப்பா அந்த ஏரியால சின்ன வீடு வச்சிருக்காங்க. ஏய் எனக்கு என்னமோ வந்தா சின்ன வீடு வச்சுமா தெரியுது மச்சான், புழுகுறான் மச்சான், நம்பாத. ஏய் பித்தல மாத்தி மறைச்சா, மறைச்சா. ஏய் பயந்துருவாங்களா? இல்லை பயந்துருவாங்களான்னு கேட்குறேன். ஆ பயந்துருவாங்களா? சரி நான் உன்னை நம்புகிறேன், நீ என்னை நம்புகிறல்ல.
அப்போ கடைசாவை எடுத்து மணி கையில் கொடு. கடைசாவை எடுத்து மணி கையில் கொடுறா. மச்சான் என்ன மச்சான் இவங்கிட்ட போய் கடைசா மச்சான் இதுக்கு ஒரு திருடங்கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லு மச்சான் கொடுத்துட்றேன். முட்டா போய் இவங்கிட்ட போய் கொடுக்க சொல்கிற. கரெக்டு தான், அவன் முட்டாளாக இருந்தாலும் தெரியாமல் தான் தொலைப்பான். ஆனால் திருட தெரிஞ்சே திருடும். புரிஞ்சிச்சு. இனி இன்டைரக்டா திருடன்றல்ல. ஏய் உனக்கு போதாச்சு வாடா போலாம். ஏய் மணி உனக்கு என்னடா பிரச்சனை பா. டேய் உன டைரக்டா திருடன்றா உனக்கு என்னடா புரியல முட்டா போண்டா. டேய் நீ சாவிய குடுறாயே பா. குடுறி. கடை இறக்க ஆடி வரோம் பேச்சலாம் கேட்டே நீ உட்ட பாத்தியா சிவா. ஓடி வரும். டேய் நில்றா நில்லுங்கறல போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம். நில்லு நில்லுடா செருப்பு. என்னடா ஏய் நான் நம்பறியா இல்லையா. நம்புறேன்டா. நம்புறேன்னா சாவி வாங்கி கொடு. அதெல்லாம் அவன் கையில இருக்கட்டும். அப்ப என்ன நம்புறேன்னு அர்த்தம். என்னடா பிரச்சனை உனக்கு. ஓ புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. சார் காசுல சரக்கு வாங்கி கொடுத்துக்கிறார்ல அதனாலதான் நக்கலா பேசுறாப்ல. போயிட்டு போ. டேய் குண்டு நீ என்ன நம்புறா இல்லையா. இல்ல எந்த பொத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும். யாராவது லைட் அடிக்கிற. தொழில் அதிபர்கள் சோகத்தை மறக்கிறதுக்கு சோம பணமா? ஏண்டா ஒரு கஸ்டமர் கடைக்கு வந்தா என்ன பட்ஜெட் என்னைக்கு தேதின்னு கேட்காம பொண்ணு வேற என்ன மாப்பிள்ள வேற என்னன்னு புள்ளி விவர கணக்கு அதிகாரி மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. கொடுத்தாம் பார் சிங்கிள் செக் 20 லாக்ஸ் பிக்கப்புக்கு BMW மண்டபம் ஃபிக்ஸ்டு டெக்கரேஷன் கோயிங் ஆன். டேய் இதுக்கு தாண்டா பரம்பரை பரம்பரையா பிசினஸ் பண்ணணும்ங்கிறது. பிசினஸ்ங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியாதவன் எல்லாம் பிசினஸ் பண்ணா இப்படித்தான் ஆகும். கடப்பாறைக்கும் குண்டூசிக்கும் வித்தியாசம் தெரியணுமா வேணாமா? ஹோலி பிரதர்ஸ் ஆமல ஹோலி பிரதர்ஸ் காலி பயல்களா. பார் அசிஸ்டன்ட் போன் அடிக்கிறான். என்னப்பா இப்பதான் வந்து 5 நிமிஷம் ஆச்சு லோட ஏத்தி அனுப்பிச்சு வச்சிடுறேன். கேக்கலையா தில்லி பர்ஜானே அந்த கல்யாணம் பொண்ணு ஓடி போயிட்டாமே. அண்ணா அம்பானி கூட சுத்திரமெல்லாம் அம்பானி ஆக முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனால் அம்பானி மாதிரி உண்மையாக வேலை செஞ்சு அவர் மாதிரி ஆகலாம்ல. இந்த தொழில இந்த பரம்பரை தான் பண்ணணும்னு இந்த சட்டமும் சொல்லலையே. திறமை இருக்கிற யார் வேணால் எந்த தொழில் வேணால் பண்ணலாம். நாங்கள் என்னவோ உங்கள் கடை கல்லால் கை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இந்த குதி குதிக்கிறீங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அதுக்கு ஸ்பெல்லிங் தெரியணும்னு அவசியம் இல்லைண்ணா. இந்த பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சா போதும். நம்ம ஏரியாவில் சுமார் எத்தனை பொண்ணுங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்கள். தெரிலல்ல ராஜே நம்ம ஏரியாவில் பொண்ணுங்கன்னு பார்த்தா மொத்தம் 11,544 பேர். அதில் 4,855 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. அதிலிருந்து 1,490 வரைக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. உங்களையும் சேர்த்து 3,361 பேர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். இது கல்யாணம் ஆனவங்க கணக்கு. அடுத்து காதல் கணக்கு. அதில் 2,550 பேர் பேரண்ட்ஸ் தெரியாம ட்ரூவா லவ் பண்றாங்க. அதில் 1,518 பேர் பேரண்ட்ஸுக்கும் தெரியாம அவளுக்கு லவ்ஸுக்கும் தெரியாம வேற எவனோ ஒருத்தரும் ட்ரூவா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காளு. அப்ப பாத்து 1,032 பேர் தான் உண்மையாகவும் சின்சியராகவும் லவ் பண்ணிருக்காங்க. மணி அண்ணனோட பொண்ணு இந்த லிஸ்ட்ல வருது. மாப்பிள்ள மாப்பிள்ள பேரண்ட்ஸ் முன்னாடி அவங்க டாக்டர் பத்தின டீடைல் சொல்லக்கூடாது. நம்ம கம்பெனி ரூல்ஸ் இருக்கு. சாரி மச்சான் சாரி. பேலன்ஸ் 4,137. அதுல 400 பேர் அவளுக்கு எத்தனை பேர் ப்ரொபோஸ் பண்ணாங்களோ அத்தனை பேரையும் ஃப்ரெண்ட்னு சொல்லி கூட வச்சுக்கிறாங்க. அதுல 2,800 பல்லு முளைக்காத குழந்தைங்க, 937 பல்லு போன கிழவிங்க, மீதி 60 வயசுக்கு மேல 620 பேர், 70 வயசுக்கு மேல 317 பேர். இதுக்கே மூச்சு பேச்சு எல்லாம் பண்ணிக்கிறீங்க? இவ்வளோ வேலை பார்த்து எங்களுக்கு தெரியாது அந்த ஜட்ஜி பற்றி ஓடி போயிருன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி கடப்பாறைக்கும் குண்டூசிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் குண்டூசியில் குத்துனாலும் வலிக்கும். இனிமே எங்கள் கடை ஷட்டர் சவுண்டு உங்கள் காதை கிழிக்கும். முடிஞ்சது ஏ
என்னையா கவுன்சிலர், நம்ம கட்சி மீட்டிங்ல கூட இந்த மாதிரிலாம் எனக்கு பேனர் வச்சது இல்ல. ஆமா, இதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணது? நம்ம ஏரியா பசங்க தானே. அப்படியா? கூப்பிடு அவங்களே. சரி, வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பார், அடுத்த மாசம் என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க தான் வந்து இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணணும். கண்டிப்பா நான் தெரிக்க விட்டுறலாம். வேலை பார்த்து குடிக்கிற இடமா? யாது
ஏ குட்டேரு ஒரு நாள் சிவா கையில மாட்டினா செருப்பால் அடிக்க போற மாதிரி ஒண்ணு. ஹாய் சார், அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பச்சிக்குது அவர், அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், சாப்பிட்டலாம். எங்கடா என் பொண்ணு? என்னன்னா எங்களை கேக்குறீங்க? பண்ணிருக்கேன் சார். பன்னீர் எப்படி தொளிப்பீங்க? தொளிச்சு காட்டுமோ? தெரியாதா? ஏய், யாரா நீ? ரெண்டு மணிக்கு என் தலைவர் கட் அவுட் எடுத்துட்டு எங்கடா போற? இல்லனா லாஸ்ட் கட் அவுட் திருமணத்துல போய் கட்டினா அண்ணனுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்டா இருக்கலாம் தான். ஏய், புல்ல அரிக்குதுடா. நாங்க கூட எங்க தலைவனுக்கு இப்படி வச்சது இல்லடா. அப்படிங்களா? ஹாய், போய் இருக்கீங்க. தேங்க்ஸ் ராஜு. வாடா. ஏழைகளின் வள்ளலே. உடா மொட்டே. இப்ப என்னடா சொல்ற? சொல்றா, என் பொண்ணு எங்கடா? இப்ப நீ சொல்லல, உன்ன நான் காணா போன மாக்கிடுவேன். சொல்லா சார். சத்தியமா எனக்கு தெரியாது சார், உங்க பொண்ணுதான் ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க சார், அதான் ஒரு ஹெல்ப் பண்ண சார். யார் அது? கூட இருக்கிற பொண்ணு யாரு? இந்த பொண்ணு பொண்ணோட ஃப்ரெண்டு தான் சார். ஐயா, உங்க பொண்ண கோயிலுக்கு கூட்டு போய் கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க ஐயா. கல்யாணமா? டேய், இவனுக்கு மூணு பேர் இந்த மண்டபத்தை விட்டு வெளியில போக கூடாது. அடிச்சு தூக்குங்கடா இவனுங்களை. வந்துட்டானா? அதுவா? நான் தான். சின்ன வயசுல ரொம்ப அழகா இருப்பேன். ஏய் ராஜு, நம்ம வாழ்க்கையில பொண்ணுங்களே கிடையாதுன்னு சொல்லி சின்ன வயசுல முடிவு பண்ணி அப்பல இருந்து இப்ப வரைக்கும் மணி 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 கம்மு நிறு மணி. நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் உன்கிட்ட சொன்னா நீ கோச்சி வந்தா மச்சா உன்கிட்ட சொல்ல. லூசா நீ. சின்ன வயசுல ஏதோ கோவத்துல முடிவு பண்ணா அதுக்கு போய் இந்த விஷயத்த என்ன மறப்பியா? ஏண்டா முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த எம்எல்ஏ ப்ராஜெக்ட் எடுத்துருக்க மாட்டோம்ல. ஊ முட்டை. ஹேய் சிவா, எங்கள் ஏரியாவில் கலான்னு ஒரு பொண்ணு இருந்தா, கலையாக இருப்பா, எங்கள் வீட்டு மாடியில் தான் இருந்தா, எனக்கு 3.5 வருஷமா லவ் டார்ச்சர் கொடுத்துருந்தா. நீங்கள் சொன்னீங்கன்ற ஒரே காரணத்தையே கேட்டுக்கடா. நீங்கள் சொன்னீங்கன்ற ஒரே காரணத்தினால அவளை ஏற எடுத்து கூட பார்க்கல நானே. மணி, அந்த பொண்ணுக்கு மூளை வளர்ச்சி கம்மி. மணி, நீ பாட்டு லவ்யும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஹேய் சிரிடா, நல்லா சிரி. அப்படியே ஆளு நம்ம லிஸ்ட்ல என்ன கேட்டகிரியில் வரான்னு பார்த்துட்டு. அவ்வளோ பத்தி தப்பா பச்சு மச்சான். இன்னைக்கு நான் அவளை ஃபர்ஸ்ட் பார்த்தனா அன்னைக்கே செக் பண்ணிட்டேன் மச்சான். அவள் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணல. கிளீன் கண்ணகி மச்சாவ. யூ மச்சான், நீங்கள் ரெண்டு பேரும் எனக்காக அவளை வந்து பார்க்கணும் மச்சான். கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் மச்சான். டேய் டேய், நான் சொல்கிறது கே, ஒரு வாட்டி வந்து பாரு, உனக்கு பிடிக்கலையா அப்புறம் சொல், நான் விட்டுறேன்.
ராஜுவோட ஆளு. நல்லா இருக்கல அச்சா? எப்படி எப்படிரா? ம் இதெல்லாம் காமிச்சு நங்கூரம் ஒன்று போட்டிருக்கேன். அனையுமே ஓகே ஆயிருன்னு நினைக்கிறேன். தனியாக வேறு பேசுன்னு சொல்லியிருக்கா. லவ் மேட்டராக தான் இருக்கும். மணி, என்னடா? உன்கிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லணும். சரி விடு, சொன்னா நீ நம்ப மாட்டா. வெளிப்பாடு காண தெரியா? என்னன்னு சொல்ற? ஒண்ணு இல்ல மணி, அந்த பொண்ணு இல்ல. இந்த பொண்ணு அதான்டா, காலைல பார்த்தோமே ஸ்ருதி. ஆமா, அந்த பொண்ணு காலைல நம்மள கிராஸ் பண்ணி போனப்போ உன்னையே பார்த்துட்டு போன மாதிரி இருந்துச்சு மச்சான். சீ, பைத்தியம். ராஜோட ஆள்ரா, எப்பறா அவனுக்கெல்லாம் தோணுது? பேச போறா, அது எவ்வளோ ஆளு? நான் ஓடிட்டு போறா. பார்த்துச்சு பப்பாளி. எனக்கு என்னவோ அப்படிதான்ப்பா தோணுச்சு, அதான் சொன்னேன். பீர் பாட்டில் போய் பால் பாயசத்தை கலக்குறான். பானி பூரி. ஓம் சாந்தி. லீச்சி பாவமச்சி. ஏய் சிவா, அந்த பொண்ணு என்ன தண்டா பார்த்துட்டு போயிருக்கு? பாவண்டா ராஜு. ராஜு ஏண்டா பாவம்? ஒரு பொண்ணு ஒரு பையனை சேர்ந்து பண்ணாதானே லவ்வு. ராஜ் அந்த பொண்ணை உன் சைட தானே லவ் பண்றான். இப்ப அந்த பொண்ணு தான் டிசைட் பண்ணணும். ஓம் சாந்தி. பாவம் அச்சி. ஏ ராஜு, எங்கடா இருக்க? லவ்ல பஞ்ச் வலி தான் முக்கியம் தெரியாது. சுத்திய பார்க்க போகணுமா? ஏய், எல்லாம் எங்களுக்கு தெரியும். மூட்டு கடையாண்ட டீ கடி வா. என்ன தெரியும்? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது தெரியுமா? பைனாப்பிள். என்ன ராசி உண்டு? கும்பம். கும்ப ராசிக்கு ரொம்ப நல்ல நாள்ரா. என்னடா சோமாகற? உடம்பு ரொம்ப சரியானடா? மச்சான், அந்த பொண்ணை ஃபாலோ தானே பண்ணியிருந்தேன். சிவா திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணுன்றான். இல்லடா, அவன் பாட்டுக்கு ஆசையை வளர்த்துட்டு இருக்கான். அவனும் போய் ப்ரப்போஸ் பண்ணா தானே தெரியும் அந்த பொண்ணு யாரை லவ் பண்ணுதுன்னு. ஆமா ராஜு, பண்ணுற அப்பதானே அந்த பொண்ணு மனசுலயோ யார் இருக்காங்கிறது தெரியும். உள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த பொண்ணு பேரில் ஒரு பெட்டி கேஸ் இருக்குது, அதான் நானே யோசிச்சுக்கிறேன். பாவண்டாவன், எப்படி அவன் மூஞ்சில் முழிப்பேன்? ஏற்கனவே கண்ணை பார்க்க முடியாம தான் கண்ணாடி போட்டு சுற்றிட்டுருக்கேன். மச்சான், கும்பராசி சிவா வர நல்லான்ட்டான். முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கே என் லவ் சொல்கிறேன். ஏய், அவள் எனக்கு தான்.
ஐ லவ் யூங்க. I love you too. கண்மூடி அடிச்ச அது தோண்டு ஆச்சுடா, அவுட் ஆகி போன அது தோலாச்சுடா, கண்ணட்டு மாறி கண்ணு மூணு ஆச்சுடா, அழு விட்டு போய் சமசீடு ஆச்சுடா. எனக்கு தெரியும், ஆனா எனக்கு அது கொஞ்சம் டைம் வேணும். அதெல்லாம் முடியாது, நான் ராஜகிட்ட சொல்லிடுவேன். சொல்லிக்க மணி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க அப்பா உனக்கு கொடுத்தாருல சொத்து, நம்ம கடை, அதை என் பேர்ல எழுதி மாத்திக்கிட்டேன், திருப்பி தரமாட்டேன். கொடுத்த ஒரே சொத்து அதாட்டா, அவர் ஜாபமா அது மட்டும் தான் எங்கிட்ட இருக்கு. அதுல மட்டும் கைய வச்ச செத்தடா. அப்ப கம்முனு சரியான டைம் வரப்ப நானே ராஜிட்டு சொல்லுவேன். ஏய் திருட்டு கோழி, இன்னையில இருந்து நீ எனக்கு அன்பர் இல்லடா, ஆண்டனிடா. அப்படியே அப்படியே மச்சான். ஏய் என்ன மூஞ்சிலாம் சீரியஸா இருக்கு, என்னடா நீ என்னடா அழிகிற? இப்போ என்ன, இவன் சவுக்கோ டான்ஸ் ஆட வந்தவன் என் லவ்வுக்கு டான்ஸ் ஆடி போயிட்டான், அதுக்காக அது லவ் இல்லைன்னு ஆகிடுமா? இப்போ அவன் வீட்டில் போய் ப்ரப்போஸ் பண்ணால் ஓகே தானே? ஆ கண்ணத்தோட தைரியமாக இருக்கணும். லூசாடி, நீ நீயே அவன் உன்னை ப்ரப்போஸ் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற, அவனை போய் லவ் பண்ணுறன்னு சொல்கிற. யார் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறது? டென்த்து பப்ளிக் எக்ஸாம் அப்போ நான் ஒரு பையனை ஏமாத்திட்டேன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? அந்த பையன் யாருன்னு தெரியுமாடி? அதான் சிவா. ஆடி பாவி, பாவோண்டி அவன். ஏய் சத்தியமா சொல்றேன்டி, அவனை ஏமாத்தினதுக்கு அப்புறம் என் லைஃப்ல நான் எந்த தப்புமே பண்ணல. நான் பண்ண தப்பை சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு கரெக்டான வாய்ப்பு கிடைச்சிருக்குடி. சீரியஸ்லி, I'm the happiest woman in the world now. Hey, hello, konja keela vaa. Raju ve inga vandirka? Na irida illa illa enna Raju, ivanga appa vaala edha prachnaya? Adha onnu illa, unga kitta dhaan konja personal la pesanum. En kitta ya? Okay, konja personal la pesanum. Ayyo adhu vandu romba naalave sollanum irundha. I love you. என்ன மெண்டல் மாதிரி பேசுறீங்க? மெண்டலா? நான் சிவாவை லவ் பண்றேன். எடு எடுடா, எடுத்து பேசு. அவட நீ மாட்டன. எடு. ஹலோ சொல்டா. இதுவரைக்கும் எனக்கு சிவாங்கிற பேர்ல ஒரு ஃப்ரெண்டு தானே இருந்திருக்கிறான், இப்போ புது எதிரி ஒருத்தன் கிரியேட் ஆகிட்டுக்கிறான் மச்சான். அந்த பொண்ணு யாரோ யாரோ சிவான ஒரு பையன லவ் பண்ணுறான் மச்சான். முடிச்ச மச்சா. ஏய் என்னடா உளர்ற ராஜா, எங்கடா இருக்க போ? ஹலோ பீச், இது பீச்ல மச்சா. எந்த பீச்? ஹலோ ராஜே. ஏய் விஷம் குடிச்சிட்டானாடா.
காப்பாத்தணும் ஐயா. ஏன் கொண்டாந்தீங்க? டாக்டர் வரமாட்டார் பா நைட்ல. ஐயா விஷம் குடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு ஐயா, டாக்டர் எப்படியாவது வர சொல்லுங்க ஐயா ப்ளீஸ் ஐயா. டாக்டர் செய்யறதெல்லாம் எனக்கு தெரியும், அதை வேணா நான் செய்யவா? அவனுக்கு பண்ண துரோகத்துக்கு நீ தான்டா விஷம் குடிச்சிருக்கணும். ஆனா நீ தப்பு பண்ணு தெரிஞ்சு அவன் விஷம் குடிச்சிருக்கான்டா. அவனுக்கு இன்னும் அந்த சிவா நாதான்னு தெரியாதரா. என்னாச்சாயா? நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருவான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நாளை கால்பா நான் தான் டைமிங் தப்பா சொல்லிட்டேன். இதுக்கா 2000-3000 வாங்குறானுங்க? நாங்க தூங்குறீங்க பின்ன பேஸ் நோன் வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்ம லவ் பண்ற விஷயம் கொஞ்ச நாள் ராஜுக்கு தெரியக்கூடாதுங்க. பட் ராஜு கிட்ட சொல்லிட்டேனே. அவனுக்கு சிவான் தான் தெரியும், ஆனா நான் தான் அந்த சிவானு தெரியாது. ஆக்சுவலா நான் உங்ககிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணனா, அந்த பொண்ணு காலில் நம்மளை கிராஸ் பண்ணி போனப்போ உன்னையே பார்த்துட்டு போன மாதிரி இருந்துச்சு மச்சான். பாவண்டா ராஜு. டென்த் படிக்கும் போது ஒரு பொண்ணு ஏமாத்திட்டாங்க. அன்னையில இருந்து உங்களை பாக்குற வரைக்கும் எந்த பொண்ணுமே பெருசா பிடிக்கல. அதுலயே யோசிச்சுவாங்க. சிவா, உன்னை தவிர என்ன வேற யாரு ப்ரொபோஸ் பண்ணிருந்தாலும் நான் அக்செப்ட் பண்றது டவுட் தான். ராஜு கிட்ட எவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியுமோ சொல்லிடு, இல்லனாவ Thank you, sir. Hi. Sir, சும்மா அடிக்காதீங்க சார். பிரேக்கப் பண்ண பிரியா மாட்டேன், திட்டி
காப்பாற்ற முடியுமா மச்சான்? ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் கிரேட். இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ? அவன் மட்டும் இல்லைனா உயிரோடே இருந்திருக்க மாட்டான் மச்சான். அவன் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு அதுக்குள்ளே வந்து 100 ஆயிஸ்ரா இவனுக்கு. மார்க் மை வேர்ட்ஸ் மச்சா. வாடா ஒரு டீன மச்சா. தேங்க்ஸ் மச்சான். நேடா திடீர்னு உண்மையிலே சொல்கிறேன், உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருந்த மச்சான். நீ இல்லைனா உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன் மச்சா. விஷம் குடிச்சதே அவனால தான். ஏடா கொசுடா. சாரி மச்சா, நீ சொல்லி நான் கேட்கல. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போதும் மச்சா. இனிமேல் பொண்ணுங்களே வேணாம் மச்சா. நம்ம மூணு பேரும் முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி அப்படியே அப்படியே. அப்பாப்பா வேண்டாப்பா, ப்ளீஸ்ப்பா. பேசாமா வா, சொல்றது கேளுங்கப்பா. வா கிணடா. சீதாப்பழம் ஒன்றும் இல்லை மச்சான், சப்ப மேட்டு முடிச்சு விட்றேன். இன்னைக்கெல்லாம் நினைக்கும் போது ஆரம்பிப்பேன்.
ஹாய் அங்கிள், ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னு சொல்லி நானே உங்ககிட்ட சால்வ் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா பேட்ட பாத்தீங்களா நம்ம பேரிய ஓடோ கோ கோ சாரி அங்கிள், நானா இது எங்க போயிட்டீங்க? ஹேய் தள்ளாதீங்க அங்கிள், என்னமா சுத்தி ஆள் சொல்ல முடியாது, வேற எங்கயோ போறாரு பாருப்பா. ஐயோ அழகா இருக்க நான் வந்து குடிக்கிற நானா இது அவ இல்ல, இது என் ஃப்ரெண்ட் அங்கிள். அங்கிள் எங்க அம்மா சத்தியமா நான் அங்கிள். ஹேய் ஐயோடா அப்பா, இனி என் பொண்ணு பின்னால பார்க்கு பீச்சு சுத்தின கொலை பண்ணிடுவேன், அடுத்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். நான் பண்ணது உன்ன அரைஞ்சிட்டு போறான், சரியான அரமெண்ட்ல இருப்பான் போல் இருக்கே. யார் அரமெண்ட்ல? இதாண்டா முழு மெண்டல் கேன, அவங்க ரெண்டு பேரும் மூணு மாசமா லவ் பண்றாங்கடா, அவங்க அப்படியே வந்து பாடு கொடுத்துட்டு போறான். இனிமே புரியல உனக்கு? கிரிக்கெட் பால் சொல்றது உண்மையாடா? ஏய் கேக்குறல சொல்ற. ஆமா மச்சான், எப்ப சொல்ற? இவ்வளவு பேசிட்டு இருந்தோம் அப்ப சொல்லிருக்கலாம்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நல்லா மச்சான். அவ்வளவுதான், நான் கூட நான் ஏதோ தப்பன்ட்டு நினைச்ச உங்ககிட்ட சாரி கேட்டிருந்தேன்டா, வச்சு செஞ்சிட்டீங்களே நீ மச்சான். நான் சொல்றது கொஞ்சம் கேளு மச்சான், இனிமே நீ சொல்றத நான் இல்லடா, என் முட்டிய கூட கேட்க. எப்பவும் ஞாயிற்று பக்கம் தானே நான் இருப்பேன். ஏ ராஜு நின்றானே. புது பழகம் என்ன ஜரகடிக்கிறே? பிரச்சனையில இருக்கேன், கடுப்பேத்தோட பிரச்சனையா? நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பிரச்சனை இல்லைண்ண, சீரியஸான பிரச்சனை. சரி அதெல்லாம் விடு, நான் சொல்ற கேப்பையா கேட்க மாட்டியா? ஏய் நான் சொல்ற கேப்பையா கேட்க மாட்டியா? நான் சொல்ற கேப்பையா கேட்க மாட்டேன்றேன் மணி, நான் சொல்ல நான் சொன்ன ராஜு கேப்பான்னு பேசுடா. ராஜு டேய் மணி, வர்ற கோத்துக்கு பாட்டில் எடுத்து மண்டே உடச்சிருவேன். அட்ரா அடி, ஆனா நான் சொல்றதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அட்ரா. நீ நினைக்கிற மாதிரி நான் அவன் கூட சந்தோஷமாலாம் ஒன்றும் இல்லடா, மூணு மாசம் நரக வேதனை. பைத்தியம் கடை உந்து காசு எந்து நம்ம பார்த்துப்போம். என்னடா சார் அப்படியே கண்டுக்காது. டேய் எங்கடா போனீங்க? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்க, உங்ககிட்ட தாண்டா பேசுறேன், சம்மந்தமே இல்லாமல் திரும்பி பார்க்குறீங்க. ஓ நீ சம்மந்தமே இல்லாமல் எங்ககிட்ட பேசலாம், நாங்கள் சம்மந்தமே இல்லாமல் திரும்பி பார்க்கக்கூடாதா? தம்பி கையெழுத்து போடாம யார் சொத்து எழுதி வாங்க முடியாதா? நல்லா பண்ணிடாடி, கடை எந்த காசு வந்து நீ இடத்த காலி பண்ண காத்து வரட்டும். பெரிய முத்து ரஜினி அப்படியே சொத்தெல்லாம் ஏலவாளையில் எழுதி வச்சுட்டு சிரிச்சு மாரி போறாரு. ராஜு முட்டா பைய பேச்ச கேட்டு துருத்துரு முடி வத்தி இஷ்டத்துக்கு பேசாத. ஐயோ முட்டாள் தான்ப்பா, அவன் முட்டாள் தான், புத்திசாலி பேச்ச கேட்டு பார்த்தல நான் எப்படி இருக்கேன்னு செஞ்சிட்டல. அவன் முட்டாளாவே இருந்தாலும் நல்லவன், ஆனா நீ எனக்கு முட்டாள் போதும் போ. அவன் ஒருவாட்டி தான்டா சொன்னான். ஆ மச்சான், அப்புறம் அந்த பழைய போட்டுலாம் மாத்திரு. ஆ டேய் நாளை பின்ன நாங்க போற வர இடத்துக்குலாம் சும்மா வந்து நிக்கிறது, நாய்க்குட்டி மாரி பாவமா மூஞ்சி வச்சுக்கிறது, அம்மா விட்டு கால் பண்ண சொல்றது, இந்த மாதிரி எச்ச வேலையெல்லாம் பண்ணாதானே, ஏன்னா டோட்டல் வேஸ்ட். டேய் போதையில் தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு இருக்க, நான் இல்லைன்னா கஷ்டப்படுவீங்கடா. யாரு நாங்க? போடா ஸ்விமிங் பூல் பாரு, அப்படியே நாங்கள் கஷ்டப்படுறோன்னு வச்சுக்கேன்,
பொண்ணை கூப்பிட மாட்டோம். ஏன்னா அந்த கஷ்டமே நீ தான். பொரியா? அப்படியா? ஆமா போ பாப்போம்டா. ஆ பாப்போமா? பார்க்கவே வேணான்றான். பாப்போன்ற கூட பழகிட்டேன்னு பாக்குறேன், இல்லைன்னா வாயிலாம் வச்சிரும். உன்னைய கடவுள காலு வை, உன்னை என்ன பண்ற? ஏய் இவ்வளவு பேசிட்டீங்களே, அப்ப கடைசியா நான் சொல்றதை கேட்டு போங்கடா. சட்டுன்னு சொல்லி சட்ட சாத்தணும். கலகவ சரிங்க, நான் இல்லன்னு நீங்க அழுவீங்க பாக்குறீங்களாடா? பாக்கலாம் பாக்கலாம். ஐயோ இங்க பாத்தியா நீ ஆயிட்ட? மணி, நான் நேத்து போதை எல்லாம் பேசல, தெளிவா பேசிக்கிறேன். இனிமே அவனுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நாளைக்கு வந்து நிப்பான், லவ்க்கு ஹெல்ப் பண்ணு. லவ்க்கு ஹெல்ப் பண்ணா என்ன? இப்போ தான் டிவியில பாக்குற சசிகுமார் கண்ணே பேசிக்கிறானுங்க. வேணா மணி, இனிமே அவனுக்கு தான் நம்ம தேவை, நமக்கு அவன் தேவை இல்ல. என்ன சொன்னா? அவன் இல்ல நம்ம அழுவோமா? நம்ம இல்லன்னு அவன் தான் அழுவணும். வெரி குட். வணக்கம் சார். சிவா உன் ஃப்ரெண்டு தானே? நேற்று வரைக்கும் சார், இன்னைக்கு இல்லை. இதே தாண்ட அவனு சொன்னான். என்னடா சொல்ற? இது முடிவு இல்லடா, ஆரம்பம். சார் டைமுக்கு ஏத்த மாதிரி காலர் டியூன்லாம் செட் பண்ணிக்கிறான் சார், போன் எடுக்க மாட்டான் சார், புரிஞ்சுக்கங்க சார். ஆக்சுவலா அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது நான் சார், செகண்ட் நான் சார். ஏ பொண்ணு லைஃப் என்ன உங்களுக்கு போச்சா? கோவப்படாதீங்க. ஏய் காலை போற எடுக்க மாட்டான்றேன், காலை போடு, கையை போடு. டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுறியா? பேஸ்ட் வந்துடுறேன். ஓகே மச்சான். நான் சொல்லலை, நான் இல்லைன்னா நீங்கள் அழுவீங்கண்ணே. ஹலோ, எங்கடா இருக்கேன்? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சொல்லுமா? ஸ்டேஷனில். அவர் இருக்காரா? கடை ஓனர். ஏய் அந்த பொண்ணு கூட்டணும், எங்கடா போனே? ஓ அதுவா, உனக்கு மேட்ரே தெரியாதா மச்சான்? நம்ம மாமனார் சும்மா இல்லாமல் துருத்துருன்னு சுருத்திக்கு வேற பையன் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் மச்சான். நம்ம லவ் பண்ற பொண்ணை இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்ல சொல்றா? தப்பா? தப்பு இல்லையா? தப்பு தான்டா, தப்பு தான். என்னன்ற? அதான் நமக்கு நம்ம ஆளுக்கு நீங்க மேரேஜ் முடிச்சிட்டு நானே ஸ்டேட்டஸ் ஸ்டேஷனுக்கு தான் வரேன். அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் ஜாமீன்ல இருக்க. ஓகே பாய் மச்சான். எனக்கு இதுக்கு சம்மதம் இல்ல சார். அவதான் கூப்பிடுறா, நம்ம பொண்ணு லூஸ் மாதிரி கூட போலாமா சார்? எனக்கு என்னவோ உங்க பொண்ணோட பிளான் மாதிரி தெரியுது சார். சொல்றேன் மணி, மணி வெயிட் ஆயிட்டா சார்? எங்களை விட்டுருங்க சார், எங்க விட்டுருங்க, பண்ணாயிங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், பேசிக்கலாம். சொல்றா சார், நான் இந்த பொண்ணு சேர்ந்து தான் சார் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணோம். ஏய் முடிவு பண்ணாத, கல்யாணம் பண்ணிடுடா சார். சார் கொஞ்சத்துக்கு பண்ணி வேண்டி சார். ஹலோ சார், எடுத்துங்க சார். நீங்களே கை வச்சு அப்புறம் எதுக்கு ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைன்ட் பண்றீங்க சார்? என் பொண்ணு சின்ன பொண்ணு சார், ஒண்ணும் தெரியாத பொண்ணு சார். பேசி பேசி மயக்கி இருக்க சார். இவா சார் மேஜர் தான் சார். மேஜர் கூட கல்யாணம் பண்ண அடிக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. கை எடுங்க சார். அவன் இருந்து இவங்க மேஜர் சொல்ல கல்யாணம் பண்ணி போறங்க. பாத்து சூப்பர் கேமா, நாங்க பாத்து சூப்பர் கேமா சார். சார் அவனை போட்டு அடிக்கிறத விட்டுட்டு உங்க பொண்ணை கூப்பிடுங்க, வந்த தாராளமா கூப்பிட்டு போங்க. இங்க யாரும் தடுக்க போறது இல்ல. வா ஸ்ருதி, வா வாமா. ஏன் கல்லு மாதிரி நிக்கிற? வா, என்ன நெஞ்சல தண்டி உனக்கு. ஒரு நாள் உன் மேல கை வச்சிருப்பானே ஸ்ருதி, எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டா அப்பாவை? ஸ்ருதி
தம்பி, என் அனுபவத்தில் சொல்கிறேன், பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான்ப்பா. பொதுவாக ஒரு பிரச்சனைனா பசங்க அதை ஹோல்ட் பண்ணி தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் பொண்ணுங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி. அவள் உன்னை சின்சியராகவே லவ் பண்ணியிருந்தாலும் அவங்க அப்பா காலில் வந்ததும் அழுதுகிட்டே போயிட்டா பத்தியா? ஆனால் அவள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சா தான் அவன் நிலைமை என்னன்னு தெரியும். எது எப்படியோ இனிமே அந்த பொண்ணை நீ எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. சரியா? அவங்க அப்பா தான் அவளை ஆம்பள மாதிரி வளர்த்து வச்சிருக்காரு. பட்டா குறைக்கி அவளை பேஷன் டெக்னாலஜி படிக்க வச்சிருக்காரு. ஒரு நல்லது கெட்டது கூட சேலை கட்ட மாட்டா. ஆனா இன்னைக்கு ஹீரோல இருந்து அவங்க அம்மா புடவை எடுத்துட்டு போயிருக்கா. அப்பா, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குப்பா. நான் என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? என்னமா இப்படி கேக்குற? நீ எப்போ மாதிரியே இரு. உனக்கு என்ன தோணுது அதை பண்ணு. போலீஸ் ஸ்டேஷன் நடந்ததெல்லாம் அப்பா அப்பவே மறந்துட்டேன். ஐம் சாரி. என்னடா எல்லா அப்பாவும் மாதிரி நானும் செல்ஃபிஷா இருக்கேன் நினைக்கிறியா? நீ நான் வளர்த்த பொண்ணு, எனக்கு ஒன்று தெரியும். நீ தப்பா போக மாட்டேன், எப்பவுமே தப்பா போக மாட்டேன். சரியா? கம்ப்யூட்டர் பிரெயின் ஹேங் ஆயிடுச்சு போறோம். தலையில் கை வச்சிருக்காங்க. இளம் தொழில் அதிபர்கள் காவல்துறையால் நயப்புடைப்பு. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்த்துருச்சு. நம்ம வீட்டு கல்யாணம் வித் ஹோலி பிரதர்ஸ் டூ. ஏண்டா ராஜு, இந்த ஓனர் வேலைங்கிறது இவ்வளோ ஈஸியாக இருக்குதே, இதைத்தான் வேலை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஓனர் வேலை ஈஸியாக இருக்கிறது மேட்டர் கிடையாது. இதுக்கப்புறம் அவன் சம்மந்தப்பட்ட யார் நம்ம கூட வேலை செய்யறத மச்சான்? அவன் சம்மந்தப்பட்டவங்கள அவன் பேரை சொல்லிட்டு யார் வந்து நின்னால அவங்களை கொன்று கொலை பண்ணி கோழி மாதிரி கழுத்தை பிடிச்சி திருவி செருப்பை கொண்டி அடித்து அவங்கள. வாங்க வாங்க, உள்ளே வாங்க. உட்காரீங்களா ராஜு? அவங்க வந்திருக்காங்கடா. இப்போ தானே சொல்ல போயிருங்க ப்ளீஸ், வெளியே போயிருங்க ப்ளீஸ். எனக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஏ மேலேயும் சிவா மேலேயும் செம்ம கோவத்தில் இருப்பீங்கன்னு. நீங்க பேசலனாலும் பரவாயில்ல, சொல்றது மட்டும் கேட்டா போதும். நீங்க நினைக்கிற மாதிரி சிவா கெட்டவன் கிடையாது, ரொம்ப நல்லவன். நல்லவன்னா யார் தெரியுமா உங்களுக்கு? டெய்லி கண்ணாடி பாக்குறேன், எனக்கு தானே தெரியும் யார் நல்லவன். இல்ல ராஜு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதுதான் அவனுக்கு என்ன பிடிச்சது, மணிய கன்ஃபியூஸ் பண்ணது, எனக்கு எல்லாமே தெரியும். அப்ப நீங்க நிஜமாலுமே என்ன பார்க்கல? நீங்க மூணு பேரும் பழைய மாதிரி ஒன்னா இருக்கணும். ஐயம்மா, தயவு செஞ்சு தயவு செஞ்சுட்டேன். அப்படிலாம் இருக்க முடியாது சுத்தி. ஒஞ்சி போன கண்ணாடியை ஒட்ட வச்சு பார்த்தா அது நல்லா இருக்காது. உங்களுக்கு சொன்னா புரியாது, ஒரு நிமிஷம் இருங்க. இதோ இந்த போட்டோ. இந்த போட்டோவில் கூட என் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் சொல்றதை நம்புங்க ராஜு, என்னாலதான் உங்க மூணு பேருக்குள்ளயும் பிரச்சனையே. இனி அது வராது. வசனம் ரொம்ப லென்த்தா இருக்கே. எப்படி அவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றீங்க? வெளியூர் எதனா போறீங்களா? நான் இல்ல, நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். என்னமா விஷம் குடிச்சு நியூஸ் வாசிக்கிற மாதிரி கடையில வந்து பேசினீங்க? என்ன பண்ணீங்க? நான் வரவழியில் மெசேஜ் அப்ப
எடுத்து வச்சிருக்கேன். இங்க வாங்கம்மா, உள்ள தூக்குங்கம்மா, இந்த பிள்ளைய தூக்குங்க. ஏங்க என்னடா இது வேற எங்கடா உண்டுனா பரவாயில்லடா இப்ப கடவுளடி வந்து விழுந்துருச்சு டேய் இப்ப என்ன அவன கூப்பிடணுமா ஆமா கூப்பிடணும் மாட்டா என்ன பண்றது ஹலோ சொல்றா வால் விஷம் குச்சிச்சுடா என்ன மச்சான் சொல்ற என்னடா மச்சான் விட்டு கொடுத்துட்டியா ஜெதே நீதா என்ன பழக்கடா அது விஷம் குடிக்குறதே ஏய் நான் விஷம் குச்சதா அவ குச்சதா ஒண்ணாடா அதுக்கு டீ குடிக்காம குச்சதா இருப்பீங்களா ஆளுக்கு அங்கிள் ஹாஸ்பிடல் வச்சு அடிச்சறாங்க அங்கிள் அவங்களே கடைக்கு வந்தாங்க என்னால அப்பாக்கு பிரச்சனை சிவாக்கு பிரச்சனை ஃப்ரெஞ்சுக்கு பிரச்சனை சொன்னாங்க அங்கிள் விஷம் குடிச்சேன்னு கடைசி சொன்னாங்க அங்கிள் கொண்டா அட்மிட் பண்ணிட்ட அங்கிள் சத்தியமா இதான் அங்கிள் உண்மை ஏய் அவன் அடிக்க வந்துக்கிறாரா மனுஷன் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நீ சாக கூடாது அவர் தான் சாகணும் உனக்கு 3 வயசு இருக்கும் போது உங்க அம்மா செத்து போயிட்டா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னதான் உசுரா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அது என் கண்ணால அவனை கல்யாணம் பண்ணி உங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரலப்பா நீங்க பாக்குற பையனை கல்யாணம் பண்ணி அவனை ஏமாத்து எனக்கு மனசு வராது இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் என்னால் அந்த வாழ்க்கையை நல்லாவே வாழ முடியாது அதான் சாவலான முடிவு டேய் ஸ்ருதி நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ சாப்பிள இவளை பார்த்தது குத்தமாடா சாய் இந்த பில்ல பே பண்ணிடுங்க டேய் ராஜு ஏய் அவன்ட குறா ஏய் அவன்ட குறா போ டேய் டா கட்டு காசு இல்ல மச்சான் எதே கையில காசு இல்ல மச்சான் அக்கவுண்ட்ல இருக்கடா அவன்ட அக்கவுண்ட்ல இருக்கா ஏய் வா காசு இல்லாம அப்புறம் எதுக்கு லவ் பண்றானா சை நம்ம தாலியா இருக்கிறான் டா கட்டு யார்கிட்ட பைத்தியம் அடி நீ என்ன தைரியத்தில் அடி விஷம் குடிச்ச தைரியமா எங்க குடிச்சேன் நீ கிடைக்க மாட்டேங்கிற பயத்துலதான் குடிச்சேன்
வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. உங்கள் வீட்டில் ஓகேயா? அது அப்புறமா பேசலாமே. Yeah, bring the beat for right back like this. Shoot 'em all. You know how she do it. I don't, but she do. So she get back to that like this. Yo. Do doing it. I love you, no need to answer now. They call me glamorous. They call me dangerous. They call me babylicious. They call me glamorous. I'm irresistible. I'm just too dangerous. Don't touch me, baby. Don't come too close to me. I'll be a new addiction. I'll make you burn with me. நிச்சயதார்த்த சுப முகூர்த்த லக்ன பத்திரிகை நிகழும் தொன்முகி வருடம் தை மாதம் 12ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரம் மகர லக்னம் சித்தயோகம் கூடிய சுபதினம் காலை 9:00 to 10:30 சென்னை மாநகரம் கோவளம் திருமுருகன் நகரைச் சேர்ந்த சபரி
இவர்களின் நினைவில் வாழும் பத்மாவதி இவர்களின் ஏககுமாரத்தி திருநரை செல்வி ஸ்ருதி என்ற கன்னிகையை சென்னை மாநகரம் பெரியபள்ளித்தெரு மந்தவெளியைச் சேர்ந்த அரவிந்தன் சசிகலா இவர்களின் ஏககுமாரன் திருவளர் செல்வன் சிவா என்ற வரனுக்கு மனம் முடிக்க இருதரப்பினரும் சம்மதித்து எழுதி கொண்ட நிச்சயதார்த்த பத்திரிகை இப்படிக்கு சபரி. இனிமே சிவா நம்ம விட்டு பிள்ள, உங்க அம்மா அப்பா வரலன்னா என்ன? எங்க ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. வாங்க தட்டு மாத்திக்கலாம். தம்பி பர்மனை பாத்தியா? எப்படி மச்சா இன்னைக்கு என் என்கேஜ்மெண்டா? நீங்க இல்லாம செத்துரலாம் போல இருக்கு. செத்துரு. சோகமா இருக்க? எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம என்கேஜ்மென்ட் நடந்திருக்கு, உனக்கு ஹாப்பியாவே இல்லையா? ஹாப்பி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, உனக்கு என்ன? உங்க அப்பா சித்தி சொந்தக்காரங்க எல்லாரும் கூட இருக்கிறாங்க. எனக்கு எங்க அப்பா அம்மா இல்லாதது கூட கவலை இல்லை, ஆனா பசங்க இல்லாததுதான். அவனுக்கு எல்லாமே என்கேஜ்மெண்ட் நடக்கும்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்லை. அதான் ப்ராப்ளமா? கவலைப்படாத, நம்ம கல்யாணத்துக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க. எப்படி சொல்ற? நான் தான் சொல்றேன்ல, நம்ப. சோகமா இருக்கும் போதெல்லாம் இப்படி கிடைக்கும் தெரிஞ்சா வாழ்க்கை ஃபுல்லா சோகமா இருக்கலாம் போலயே. ஒரு வேலை வரணும். பாருங்க, அவனுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, அவனை பத்திலாம் என்கிட்ட பேசாதீங்க. உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு நின்னேன், இப்ப கேட்டா தெரியாதுங்கிற? ஃபுல்லா பொம்பளைங்களா இருக்கீங்கன்னு பாக்குறேன். நான் வர்ற கோத்துக்கு அடிச்சு வாயெல்லாம் கோச்சு. என்னடி இப்படி அழுகுற பொம்பளைங்களா நீங்க? பேச கூட மாட்டான். எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. சரியா? யாரோ வராங்க, சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நீ போயிட்டு வா. வாங்கடா. டேய், எதுக்குடா அப்ப வந்தீங்க? நீங்க வந்தா தான் ஏதாவது பிரச்சனை ஆகும் தெரியும்ல. அண்டேட்டி, இப்ப எங்களால எந்த பிரச்சனையும் வராது. ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறமே. இப்பதான் அவன் ஒழுங்கா வந்திருக்கான்டா, உங்களை பார்த்தா மறுபடியும் பிரச்சனை ஆகும். இல்ல ஆண்டி, அதெல்லாம் வராது ஆண்டி, ஒரு டூ மினிட்ஸ்ல போயிடும். ஏன்டா சொல்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க? அங்கிளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் ஆண்டி, இங்க கொஞ்சம் வழுக்கியா இருக்கான் அவருதானே. டேய் உங்களை வாங்க. டார்கெட்டி கடைசாவிதான் மணி. டேய் இங்க என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? இது நாங்க கேட்கணும்டா உன்ட்ட. நிச்சயமான பொண்ணு எதிரா வேணான்னு சொல்லிட்டு வந்த இந்த கர்மத்தை தான் பண்ண போறோம் அப்பயே சொல்லியிருந்தா நாங்களா உஷார் பண்ணிருப்போம்ல மணி. யாராவது ஒருத்தர்ரா மணி, நடந்து என்னன்னு நான் மறந்துட்டேன், நீயும் மறந்துரு. நீ சொல்றா எப்பா?
தப்புன்ட்டா, பெரிய தப்புன்ட்டேன். அவளுக்காக எப்படி உங்களெல்லாம் ஏமாத்த மனசு வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியலடா. இனிமே நீங்களே எதை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். இன்னைக்கு எப்படி நாங்க பேச வேண்டியதுல நீயே பேசி வெறுப்பேத்துற ஐடியால இருக்கியா? அந்த பொண்ணை ஏண்டா வேணாம் சொல்லிட்டு வந்த, அதுக்கு பதில் சொல்றா ஃபர்ஸ்ட். அவ யாருன்னு தெரிஞ்சா அப்படிலாம் பேச மாட்டேன் ராஜ். ஒரு பொண்ணு ஏமாத்திருச்சுன்னு சொன்னியே, அந்த பொண்ணா? அவதான்டா. அவ எல்லாம் தெரிஞ்சதா மணி என்ன ஏமாத்திருக்கா? ஏய், அவ எங்கடா உன ஏமாத்தனா? என்னடா லூஸ் மாதிரி பேசுற? உன்கிட்ட என்ன சொல்லி? ஐயோ, நானும் ராஜு லவ் பண்ணதாடா தப்பு, நீ லவ் பண்ணதா கரெக்ட். இது கடவுளா பார்த்து போட்ட முடிச்சுடா. கடவுளே, ஓ மகிமையே மகிமை, கரெக்டா முடிச்சு. பைத்திய மாதிரி பண்றாத மணி. நம்ம படிப்பு கேரியர் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணது அந்த பொண்ணு தானடா. நம்ம பிசினஸ கெட்டது யாரு? இவ்வளோ ஏன் நம்ம மூணு பேருக்குள்ள சண்டை வர காரணமாக தானே? இவ்வளோ ஆனப்பறம் எப்படி அந்த பொண்ணு கூட இருப்பேன் நான்? நான் அவளை நம்ப மாட்டேன்டா, சத்தியமாக நம்ப மாட்டேன். நம்பாரா? நம்பாத. நீ நம்பவே மாட்டேன். நீ மட்டும் இல்லடா, உலகத்தில் பாதி பேர் அப்படி தான் இருக்கீங்க. உண்மையாக ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவளை நம்பவே மாட்டேங்கடா. வாய்க்குஸ் இல்லடா உனக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு. ஆ, ஏமாத்திடா ஏமாத்திடாங்கிறியே, என்னடா ஏமாத்தினா? டென்த்தில் ஓம் பேப்பர் வாங்கி அவள் கட்டி கொடுத்துட்டா. நீ கட்டி கொடுத்துருந்தா நீ ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கியிருப்பியா? அவள் வாங்கினால பெருமை பொண்ணா இதுக்கு? பெருமை பொண்ணும் ஏமாத்திட்டாளா? ஏமாத்திட்டான். ஏன் நீ ஏமாத்தல? இவன் காமிச்ச பொண்ணை நீ லவ் பண்ணி ஏமாத்தல? அவன் என்னை பார்க்கவே இல்லடா. என்னதான் பார்க்கறான்னு சொல்லி என்ன ஏமாத்தல? ஏமாத்திட்டாள, ஏமாத்திட்டான். அப்ப என்ன ஏமாத்தினா? உன்னவ வெஸ்டா குடிச்சுட்டு வந்து நம்ம கடவாசில் வந்து உழுவல? அவள்கிட்ட சொன்னோண்டா, அவனை நம்பாத, அவ கெட்டவ, அவ சுயநலவாதி, நல்லவ இல்லைன்னு அவ்வளவு சொன்னோம். ஆனா சாக போறோம்னு தெரிஞ்சு சிவா நல்லவன், சிவா நல்லவன், சிவா நல்லவன் சொன்னாடா. யாரா குடிப்பா உனக்கா வேசா? உங்க அப்பா குடிப்பாரா? உங்க அம்மா குடிக்குமா? இல்ல நீதான் குடிப்பியா? இனிமே நீ நினைச்சாலும் அவனுக்கு கிடைக்க மாட்டாடா. பேசுறான். கடைசாவிக்காக கதறிய மணி. இப்ப கூப்பிடு, வருவான். நீ பேசிது என்ன கூட்டினா வசத்துல ஞாபகப்படுத்தின மணி, பார்ப்போலாம். நீங்க கேட்ட சிவா உள்ளகிறான். இது அவங்க அம்மா, அது அவங்க அப்பா, அது அவங்க பெரியப்பா, அது அவங்க பெரியம்மா, அது சித்தி, சித்தப்பா, அது ரெண்டு அக்காங்க. இது போய் இவனுக்கு ஊரில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க, அவங்களோட பேர், அவங்களோட ஃபோன் நம்பர், பேன் நம்பர், ஆதார் நம்பர் முதற்கொண்டு இதில் இருக்குது. இதுக்கப்புறம் சிவாவை காணும், ரவா காணும், தயவு செஞ்சு எங்கள் கடப்பக்கம் வந்துடாதீங்க. சரியான லூசு கொடுங்க கீஸ். இப்போதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்லடா. ம், ஃப்ரீ தான், ஆனால் எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. எவனாவது ஒருத்தர் சிக்கினா போதும்டா. கல்யாணம் பண்ணுறதுக்கே ரெண்டு பேர் சிக்கணுமேடா. இல்லை இல்லை தான். என்ன இளம் தொழில் அதிபர்கள், காலையில் 9 மணிக்கே கடையை திறந்து வச்சுட்டு நல்லா தூங்குறீங்க, செல்வம் செழிச்சிடும். வாய்ப்பே இல்லன்ற எப்படி எத்தனை வருஷமா அந்த வேலையை பாக்குறீங்க?
ஓ அப்படியா சரி எனக்கு நிறைய ஆர்டர் இருந்துச்சு ஏதோ போனா போதும் ஒன்று கொடுக்கலாம்னு நினைச்சேன் சரி ஓகே ஓகே நீங்க ராத்திரி கூட முடிச்சிட்டு இருக்கீங்க வேண்டாம் வேண்டாம் கழுத்தெல்லாம் வலிக்க கையோ நான் உண்மை என்னன்னா கரண்ட் பில் கேட்ட கூட காசு இல்ல நீ பாருங்க நான் வேறவே வரக்கூடாது மன்சர் இந்த திட்டம் மண்டபத்துக்கு வந்துருவான அவன் சத்தியமான வரமாட்டானே நீங்க ஒரு கோடு போடுறோம் நாங்க ரோடு போடுறோம் நீ ஒரு ரூம் போட்டு கொடுந்தா எங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆர்டர் இல்லடா ரொம்ப ஓவரா பேசுறீங்க ஐயே நல்ல பிளான் போடுவோம் சொல்ல வந்த வேற எதுவும் செய்ய மாட்டாங்க ஐயோ சரி ஓகே அரை மணி நேரம் கழிச்சு கடைக்கு வாங்க அட்வான்ஸ் தரேன் வாங்கிட்டு போ அரை மணி நேரம் கழிச்சு வாடா போடா ஆடியில காத்தடிச்சா ஐபசியில் மழை அடிக்கும் இடி மூஞ்சிலே இடி டேய் கல்யாணம் நடக்கிற மாதிரி பாட்டு போட சொல்றான் நிக்கிற மாதிரி போடுறான் பாரு திருவே நல்ல பொறுமையா நல்ல பாக்கறோம் டேய் ரிசல்ட் நாளைக்கு போ சீக்கிரம் பண்றா ஏய் ஏய் கிர்கா இவா என்ன இது வெச்சு யாருக்கு யாருக்கு வெச்சு உனக்கு எனக்குமா ஐயோ பொண்ணு பேர் மாப்ள பேர் கேட்க மறந்துட்டடா ஏய் இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு மாப்ளி வந்துருவாங்கடா அதுக்குள்ள மறந்துட்டேங்கறதுலன்ற என்ன வச்சிருக்க குடு யாரு மூஞ்சில முழிக்க கூடாதுமோ அவன் கல்யாணத்துல வந்து வேலை செய்யற மாதிரி பண்ணிட்டேனா டேய் மூஞ்சில முழிக்காம வேற எங்கயாவது முழிச்சா நல்லா இருக்காதா விடுறா நான் அவன் இங்க எதிரினா அப்ப கொன்று ஒருத்தர் எதிரின்னு முடிவு பண்ண கூடாது முடிவு பண்ணிட்டு அவனை உயிரோட வாழ விடக்கூடாது அவனை கொன்று அண்ணா அவன் உங்களுக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துறான்னு தெரியுமா உங்களுக்கு டேய் நீங்க மூணு பேரும் சேர்ந்து எனக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தீங்கன்னு தெரியுமா ஒரு வருஷத்துல 50 லட்சம் ரூபாய் நஷ்டம் நீங்க மூணு பேர் நல்லா இருக்கணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னமோ ஆள் ஆளுக்கு வச்சுக்கிட்டு போடா டேய் இப்போ உனக்கு அவனுக்கு என்னடா பிரச்சனை அந்த பொண்ணு ஜெனரேஷன் சேஞ்சஸ் ஆட்டிடியூட் நெவர் சேஞ்சஸ் ஏன்டா காலகாலமா ஒரே பொண்ணுக்காக ரெண்டு பசங்க கடிச்சிக்கிறீங்க மூணு நாலு ஏழு கொஞ்சம் சும்மா இரு டேய் இந்த பொண்ணு தான் கடைசி பொண்ணா இந்த பொண்ணை விட்டா உலகத்துல வேற பொண்ணே கிடைக்காதாடா அது இல்லன்னா எனக்கு லவ்லாம் செட் ஆகாதுனா டேய் உனக்கு கண்ணு போதக்குனுடா நிறைய பொண்ணுங்க சிக்கும் என்னடா என்ன ஒரு மாதிரியா பாக்குற அப்படியே சொல்றீ நான் உன்னை ஒரு தடவை கற்பழிச்சா நம்புவியா ராஜு ராஜு என்ன கருப்பசாமி ஏன்டா கையில அருவாளம் ஆன மாதிரி அசைற டேய் ஒரு காலத்துக்கு அப்புறம் நட்பே கிடைக்காதுடா சொன்னா புரிஞ்சுக்கங்க என்னடா பாப்பா மனுஷானுங்களா மன்னிச்சு கோவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க டேய் வேணா கால்ல உள்ட்டாடா மணி வேணா உன் காலையும் உள்ற மணி உள சொல்லுங்க மட்டும் அவங்க ஹெல்பிங் கேரக்டருக்கும் சேர்ந்து தான் எங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு சின்சியரான லவ் புரிஞ்சுக்கோங்க ராஜு தெரிஞ்சோ தெரியாமலோ நீ விஷம் குடிக்கிறதுக்கு நான் ஒரு காரணம் ஆயிட்டேன் மன்னிச்சிருங்க ராஜு டேய் இன்னும் இறங்கலையாடா வாங்க சேர்றா இப்போ சொல்றேன் உங்க ரெண்டு பேருக்கு சம்மதம் இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கவே இல்லைடா டேய் நீ வீட்டுக்கு போடி ஏய் எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் என்னடா ஆம்லேட்டா எங்க பேரை ஒட்டி விடுறோம் சரிடா பாசு அப்படியே அந்த பாட்டை போட்டுக்கல என்ன ஜாதகண்டா வந்து ஏன் கேட்குற
இல்ல சும்மா சொல்ல. சரிடா சரிடா. உன் காதலுக்கே ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா கல்யாணம் வரைக்கும் என்னையே பண்ணி வைக்க வச்சிட்டல. பார்க்காத மூக்குலயே குத்திடுவேன். டென்த்ல ஆளு குத்தி ஆன்சர் பேப்பர் அது நான் தான் உனக்கு குத்துங்கறத சொல்லிட்டியா? சொல்றத சந்தோஷமா வாழ். ஏய் நட்பு என்ன தெரியுமா? ஆ தெரியும் தெரியும், நல்லா தெரியும், அனுபவிச்சுதான் தானே. சிவா, ஆக்சுவலாக அதை கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன். ஆ ஓகே ஓகே ஓகே. எனக்கு இந்த லவ் இதெல்லாம் செட்டே ஆகும், எங்கள் அப்பனும் பொண்ணு பார்க்குற மாதிரி தெரில. அதனால் மாலோட ஃபேமிலியே வாங்க பொண்ணு பார்த்து வச்சுக்கிறேன், அதை எப்படியா செட் பண்ணி விட்றேன். யாரா? அதான் அந்த ப்ளூ சுத்தாரு. நான் பார்க்கலையே. தோ ஹாய் செலோ, ஐ லவ் யூ. உமா குடினா? ஓகேப்பா, எனக்கு பீர் குடிச்சா தொந்தி வந்துடும், அதனால நான் குவாட்டர் குடிக்கிறேன். ஓகே ஓகே ரெடி. என்ன நடக்குதுங்க? மூட்ட சொல்லுங்க. ஓ குடி பழக்கம் வேற இருக்குதா? சின்ன பாட்டில் குடி. அவங்க உங்களை மாதிரி பெரிய குடிக்காரன்லாம் இல்லை. புரியுதா? நான் என் புருஷனை கண்ணும் கருத்துமா பத்திரமா வச்சிருக்கேன். ஓகேவா? ஏ சிவா, சின்ன பாட்டிலே குடி. ஓகே, இதெல்லாம் வேண்டாம். இவங்க கூட ரொம்ப சேர வேண்டாம். டபுள் ஓகேயா? பாய். ஆண்டா, எங்கடா செஞ்சாங்க இந்த பிள்ளைய? அது இவன் ஜாதகண்ணா. ஓ, அதை பிடிக்கிட்டு இதை குடிக்க சொல்லி புருஷனை பாதுகாக்கலாம். கடவுளே. பெண்ணே நீ பாயம்மா, முகம் ஒண்ணு தாயம்மா, திகிர்தம்பா நாதம்மா.